நான் வரத்துக்கு முன்னாடி நீ எப்படி தூங்கலான்னு அப்படி கேக்கலான் வந்து ரொம்ப வருத்தமா நிக்கிறீங்களா? வருத்தமா? நான் உன்னை கேக்கலான்னு வந்தேன், ஆனா நீ என்ன கேட்டிட்ட? ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? மனசு வரல. என்னது? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அத முடிக்காம வரத்துக்கு மனசு வரல. சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? உங்களுக்கு வேண்டானா? எனக்கும் வேண்டாம். இல்ல வந்து நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். போய் சொல்றீங்க நீங்க. நான் இல்லாம நீங்க என்னைக்கும் தனியா வெளிய சாப்பிட்டதே கிடையாது. இல்ல ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதனால வெளியில போய் சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன இருந்தாலும் எனக்கு தனியா உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கல. நீ ஏன் தனியா சாப்பிடணும்? நான் இருக்கல்ல. இது வரைக்கும் நீ தான எனக்கு பரிமாறி இருக்க, இன்னைக்கு நான் உனக்கு பரிமாற போறேன். ஓகே? வேண்டாம் வேண்டாம். ப்ளீஸ் நீ இங்கேயே இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் லவ். பொண்ணு யாரு? என் சக்காலத்தின் கேட்டேன். அவ பேர் என்ன? அவ ரொம்ப அழகா இருப்பாளா? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒரு புருஷன் தன் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டா அதுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். வெளியில தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு தான், அவளதான் நான் காதலிச்சேன். அது நீதான். அப்போ வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. சாமியே கும்பிட மாட்டீங்க. இந்த ராத்திரியில போய் என்ன வேணும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இப்படி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது தப்பா? வேண்டாம் வேண்டாம், வேதாந்தெல்லாம் வேண்டாம். வாங்க வந்து படுங்க. ஐயோ என்னது இது? வயசாயிடுச்சா? கட்டில ஏறதுக்கே கஷ்டப்படுறீங்க. நமக்கும் வயசாகுது இல்ல? வயசாயிடுச்சா? அப்ப அது என்ன செக் பண்ணிடலாம். எலிசபெத், இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. தூங்குனா சரியாயிடும் நினைக்கிறேன். வயசாயிடுச்சு, உங்களால ஒண்ணும் முடியல.